எக்ஸ்டென்டேஷன் டிராயிங்க கலர்ல பண்ணுங்க ப்ரோ. ஓகே வாங்க பண்ணிடுவோம். கைஸ் இந்த டிராயிங்ல நான் யூஸ் பண்ற பென்சில் இப்ப யூஸ் பண்றல்ல, இந்த பென்சிலுக்கு பேர் என்னன்னா ஃபேபர் காஸ்டல் பென்சில். அந்த பென்சில்ல வந்து ஸ்கின் கலர் ஒன்னு இருக்கும், அத ஃபர்ஸ்ட் நான் அவரோட ஸ்கின்ல வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். சோ அதுக்கு அப்புறமா நான் அவரோட முடியில வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த முடியில டிராயிங் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா அவரோட முடியை நீங்க பார்த்தாலே தெரியும் சுருள் சுருளா இருக்கு பாத்தீங்களா. சோ அதனாலதான் அதுக்கப்புறமா எல்லோ கலர் கொடுத்து நான் அதை ஹைலைட் பண்ணி நம்ம டிராயிங் பண்ணிட்டேன். ஸோ அவரோட டேட்டோ போட்டிருக்காருல, அந்த டேட்டோவை டிராயிங் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபைனலி நான் வந்து எப்படியோ டிராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அவரோட ரைட் சைடில் பாருங்கள், நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நம்ம கலரில் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். அதனால் சாஃப்ட் பேஸ்டல் கலர்ஸை வச்சு இந்த மாதிரி பிளெண்டிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து அந்த டிராயிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். ஓகே கைஸ், இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளும் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிற டிராயிங்லாம் நான் பண்ணலைன்னா நீங்கள் கோச்சிக்கிறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க கைஸ், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே பாய்.